ரேபிடோ பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரேபிடோ நிறுவனத்தின் மூலம் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனத்தை பைக் டாக்ஸியாக பயன்படுத்தக்கூடாது என மதுரை ஆட்சியர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரேபிடோ பைக் டாக்ஸி வாகனங்களை பறிமுதல் செய்ய தனிப்படை அமைத்து மதுரை ஆட்சியர் அணிசேகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பறிமுதல் செய்யப்படும் வாகன உரிமையாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் ஆட்சியர் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் ரேபிடோ பைக் டாக்ஸி சேவைக்கு தடை விதித்து ஆட்சியர் அணிசேகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், மதுரை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ள அந்த உத்தரவில் என்ன குறிப்பிட்டிருக்கு? மதுரை மாநகரை பொறுத்தளவில் மதுரை மாநகரில் ரேபிடோ பைக் டாக்ஸி என்ற பெயரில் கடந்த சில மாதங்களாக இந்த பைக் டாக்ஸி செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அனுமதி பெறாமல் இதுபோன்ற பைக் டாக்ஸிகள் நகர் முழுவதும் சுற்றி வருவதாக கூறி சில பகுதிகளில் ஆட்டோ உரிமையாளர்கள் இந்த பைக் டாக்ஸியை பிடித்து நேரடியாக ஆர்டிஓ அலுவலகங்களில் ஒப்படைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த டாக்ஸிகள் மீது அந்த பைக்குகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் மாவட்ட அச்சர் மற்றும் காவல்துறை ஆணையர் ஆகியோர் இணைந்து இது தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்பு தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி என்பது முறையான அனுமதி பெறாமல் தற்போது மதுரை பகுதிகளில் ஆன்லைன் மொபைல் ஆப் மூலம் செயல்பட்டு வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்டோர் இந்த உரிமையாளர்கள் இதில் தங்களை பதிவு செய்து இயங்கி வருகிறார்கள். இந்த உரிமையாளர்கள் முழுவதுமாக முறையான அனுமதி பெறாமல் இந்த இயக்கப்படுவதால் இந்த டாக்ஸிகள் எல்லாம் கடந்த வாரம் ஏற்கனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது நடவடிக்கை 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி நிறுவனத்தினிடம் மொபைல் ஆப் மூலம் இந்த இருசக்கர வாகனங்களை இயக்கின்ற வாகன உரிமையாளர்கள் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரேபிடோ பைக்குகளை வாகனங்களை பறிமுதல் செய்வதற்காக தனியாக ஒரு தனிப்படையை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை மூலம் பறிமுதல் செய்யப்படுகின்ற இந்த வாகனங்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் மாவட்ட அச்சர் மற்றும் காவல்துறை ஆணையர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே பைக் டாக்ஸி என்ற பெயரில் இதுபோன்ற வாடகை வாகனங்களை இயக்கக்கூடாது என எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. செல்வகுமார், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.